வணக்கம், நான் முத்துநகர் மீனவன் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து முத பாட்டு பார்த்துருக்கோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பாட்டு. இப்போ வந்து நம்ம முத பாட்டில் எல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது பாட்டில் நம்ம அவங்க அடித்த டெம்ப்ளேட்டை வந்து இப்போ வந்து ஆசாரி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ வேறு போட்னா நம்ம வந்து உள்ளே வந்து மேல் டெக் இருக்கும், ஸ்டாண்டர்டாக டெக் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சீட்டு போட்டு தான் அதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த சீட்டு வந்து எப்படி போகிறதுன்னா ஒரு செட்டு, அதாவது ஒரு செட்டுனா ஒரு மேட்டு, ஒரு ரோயன்ஸு, ஒரு மேட்டு, இந்த ஒரு செட்டு போட்டு மேட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இப்படி வந்து ரெடி பண்ணிடுவோம். இது வந்து ஒரு பிளேவுட்டில் வேக்ஸ் போட்டு இந்த மாதிரி மேட்டு, ஒரு ராயின்ஸு, ஒரு மேட்டு போட்டு இந்த பீஸை வந்து ரெடி பண்ணி நம்ம நாங்கள் வச்சுக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த சீட்டை ரெடி பண்ணி தனியாக வச்சுருவோம். ஆசாரி வந்து வெளியில் வந்து அந்த சீட்டெல்லாம் இது பண்ண பிரிச்சார்ல, அந்த சீட்டுக்கு மேலே மேல் மட்டம் கட்டணும். அந்த மட்டம் கட்டினது மட்டம் கட்டிகிட்ருக்கோம். இப்போ கரெக்டாக அந்த அளவுப்படி மிஷினால் வெட்டி எடுத்துருவோம். நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல சீட்டு, அந்த ஷீட் எடுத்து என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இந்த வங்குக்கு மேலே பட்டி வச்சு கரெக்டான அளவில் கட் பண்ணி மேலே வந்து ஒட்டிடுவோம். அதே மாதிரி ஒட்டிடுவோம், அதை ஒட்டிகிட்ருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி ஒட்டிடுவோம். இப்படி அழகாக கரெக்டாக கட் பண்ணி தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக சீட்டை வச்சு பட்டி வச்சு ஷீட்டிங் பண்ணிடுவோம் அந்த சீட்டை. இது வந்து இன்ஜின் மாற்ற பெட்டுங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து பலகையை வந்து வெளியில் அதுக்கேற்ற மாதிரி அளவாக கட் பண்ணி அதில் வந்து பட்டி வச்சு இந்த இன்ஜின் மாற்ற இதை வந்து பலகையை வந்து வச்சுருவோம். அந்த பலகைக்கு மேலே மேட்டு போட்டு நல்லா வந்து அந்த பலகை வந்து ரிலீஸ் பண்ணாத மாதிரி வச்சுருவோம். ஏன்னா அந்த பலகையில் தான் வந்து இன்ஜின் வந்து மாட்டிட்டு நிற்கும். அதனால் அதுக்கப்புறம் மேட்டை வச்சு நல்லா அந்த பலகை கலண்டு விழாத மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து லைனிங் பண்ணிடுவோம். இது வந்து அந்த அட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறோம். இப்போ இன்ஜின் மாட்டினா எதுவும் ஆகாத மாதிரி அதுக்கு இப்போ நம்ம சைட்லலாம் வங்கு வச்சோம்ல, அதே மாதிரி இதுலேயும் வங்கு வச்சு அட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீட்டு இது ஒட்டுறோம் பாருங்கள், அதே மாதிரி போட்ட சீட்டை ஃபுல்லாகவும் போட்டு ஃபுல்லாகவும் ஒட்டிடுவோம். இந்த மாதிரி சீட்டை வந்து நல்லா பட்டி வச்சு ஒட்டிடுவோம், அந்த சீட்டு வந்து ரிமூவ் ஆகாத மாதிரி.
இப்போ நல்லா ஓட்டிகிட்ருக்கோம்ல, அது மாதிரி பட்டி வச்சு நல்லா ஓட்டிடுவோம். இது வந்து நம்ம வெளியில் மிஷின் வச்சு வெட்டணும், வெட்டிட்டு மட்டம் கண்டதுக்கப்புறம் ஆசாரி வந்து பென்டர் அடிப்பாங்க, 4-5 ரீப்பர் வச்சு சுற்றி வர, போட்டை சுற்றி வர ஆசாரி வந்து போல் நட்டு போட்டு டைட் வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த ரீப்பர் வந்து வெளியில் கலடாத மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு, ட்ரில் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டு நல்லா போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணிடுவாங்க. இது ஸ்டாண்டர்டாக போட்டில் கடைசி வரைக்கும் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த சீட்லாம் ஒட்டியிருக்கோம்ல, அதில் வந்து சில பிசுறுகள்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம மிஷினால் நல்லா வந்து தேய்ச்சிடணும். தேய்ச்சா தான் அந்த சீட்டு வந்து சீட்டிங் ஆகும், அதில் ஏர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஏர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். அதனால் மிஷினால் நல்லா மிஷினை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு செட்டு மேட்டு தான் ஒட்டியிருக்கு, இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு செட்டு மேட்டை வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஒரு செட்டுனா தெரியும்ல, ஒரு மேட்டு, ஒரு ராயின்ஸு, ஒரு மேட்டு. இப்போ இந்த மாதிரி பட்டிட்டாக்க வச்சு சுற்றி வர எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு செட்டு மேட்டு ஏற்றி அந்த கீழே இருக்க டெக்கை வந்து திக்னஸ் ஆக்குறது. இப்போ திக்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒட்டினதில் கூட அவ்வளோவா ஸ்ட்ராங் இருக்காது, அதுக்கு மேலே போடுற மேட்டு மேட்டில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். திக்னஸாக இருக்கும், கீழே அமுந்தாது, அமுந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த இதுக்கு வந்து மேட்டு நம்ம வந்து ஒரு செட்டு மேலே ஏற்றிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து அந்த கிளாஸ் வைக்க போகிறோம்ல, அந்த கிளாஸ் வைக்க போகிறதுல அந்த ஏர் வராமல் இருக்கிறதுக்காக மேட் வச்சு அதில் வந்து நலைக்கணும். இந்த பலகை வந்து தண்ணியில் தானே இருக்கும், அதுக்கு வந்து நான் போகிறதுக்காக அந்த இது மேட் வைக்கிறது. இது வந்து சைடில் வந்து உட்காரதுக்காக பெஞ்சு, ஆசாரி வந்து பெஞ்சு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஆசாரி வந்து உட்காரத்துக்கு அளவு எவ்வளோ வந்து நம்மளுக்கு தேவை, நீள அகலம் தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பெஞ்சு அடித்து கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம பிளேவுட் அதுக்கு மேலே ஷீட்டு வச்சு தச்சு ஆணி வச்சு அடிச்சுட்டு இது வந்து என்னென்னா, இப்போ இதுலேயும் அந்த மாதிரி ஏர் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு மேலே மேட்டு போடணும், அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த இது வந்து மிஷின் வச்சு ஓட்டுறது. ஓட்டினதுக்கப்புறம் அந்த பட்டி இது மாதிரி நல்லா வலித்து பார்த்துட்டு அந்த ஷீட்டுக்கு மேலே மேட்டு போடணும். அந்த மேட்டு போடுறதுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த இது மாதிரி ஃபுல்லாக மேட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த ஷீட்டுக்கு மேலே தண்ணி பட்டா ஊறாத மாதிரி நாங்கள் அதுக்கு மேலே வந்து பிளேவுடுக்கு மேலே மேட்டு போட்டு நிலச்சிட்ருக்கோம். அந்த மேட்டு போட்டு அடித்ததுக்கு மேலே ஃபுல்லாகவே சேண்டிங் அடித்ததுக்கப்புறம் இது வந்து கலர் கோட்டிங் மேலே வந்து அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் நாங்கள் வந்து இப்போ அடிச்சிட்ருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து அவங்க அந்த ஜாமான் ஏதாச்சும் வைக்கிறதுக்கு, அவங்க எடுத்து வர டைரி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்து வெளியில் அவுட்ருக்கும் பெயிண்ட் அடித்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிடும். பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் நம்ம போட்டு, ஃபுல்லாகவும் பெயிண்ட்லாம் அடித்தாச்சு, சுற்றி வர எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு.
இது வந்து நடுவில் நம்ம வந்து இப்போ கிளாஸ் வச்சு ஃபிட்டிங் பண்ணுறோம். கிளாஸை வந்து செட் பண்ணிடுறோம் நம்ம ஃபஸ்ட்டு. செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பட்டியெல்லாம் வச்சு அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்க தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக, உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் பண்ணோம், பேக் பண்ணோம். பேக் பண்ணால் தான் தண்ணி வந்து வராது போட்டுக்குள்ளே. இது வந்து அந்த கிளாஸுக்கு மேலே நடுவில் வந்து ரீப்பர் வச்சுருது. தண்ணி ஃப்ரெஷரில் அந்த கிளாஸை வந்து மேலே வந்துடாமல் இருக்கிறதுக்காக மேலே ரீப்பர் வச்சு ஆணி வச்சு நல்லா அடித்து அதுக்கு மேலே கீழே இருக்க மேட்டோட நல்லா திக்னஸ் ஏற்றுறது.